அன்பு நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ஓபலி ராஜன். இன்னைக்கு நாங்க 5.1 5.2 இந்த மாதிரி அனலாக் ஆம்பிளிஃபையர் செய்யறதுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன வேணும் சொல்லி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது வந்து பார்ட் 1 பாத்தீங்கன்னா கேபினெட்டு, அப்புறம் சுவிட்சு, கண்ட்ரோல்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டர், அப்புறம் அதுக்கு வர பிசிபி போர்டு இதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து பார்ட் 2 பார்ட் 2 ஆம்பிளிஃபையர் போர்டை பத்தி பேச போறோம். ஸோ இந்த பார்ட் 2 எந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் போர்ட்ஸ் யூஸ் பண்ண போறேன், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் உங்க நீங்க கண்டிப்பா பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா எங்க தமிழ் மியூசிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க. நீங்க நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணீங்கன்னா நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். இப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பவர் ஆம்ப் செக்ஷன். 5 சேனல் இருக்கு, முதல்ல 5.1 யூஸ் பண்ணலாம், இல்ல 6.1 யூஸ் பண்ணலாம். சென்டரிங் வந்து 2 சேனலாக எடுத்துக்கலாம், 1 சேனலாக எடுத்துக்கலாம், தனித்தனியாக எடுத்துக்கலாம். இதை 5 சேனலுக்கான போர்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான போர்டு யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அதுதான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, எது நல்ல போர்டு அப்படின்னு நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இப்போ 5 சேனலுக்கான போர்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டிகே, எஸ்டிகே ஐசி போர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எஸ்டிகேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்டிகே 4191 சேனியோ டைப் ஐசி. ஸோ இந்த ஐசி 3 ஐசி யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆம்பு போர்டு கிரியேட் பண்ணலாம், 5 சேனல்கள் ஆம்பு கிரியேட் பண்ணலாம். ஒரு சேனல் இது வந்து 6 சேனலாகவே எடுத்துக்கலாம், சென்டர் 2 சென்டராக எடுத்துக்கலாம், 2 சென்டரு சரௌண்டு சப் லெஃப்ட் ரைட் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், 6 சேனல் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆம்பிளிஃபயர் மேக் பார்த்தீங்கன்னா எஸ்டிகே ஆம்பு, எஸ்டிகேல பார்த்தீங்கன்னா இது வந்து 4191 ஐசி, 4191 30 கொடுக்கலாம் பவர் சப்ளை. ஆனால் 30 வோல்ட் கொடுக்கும்போது ஸ்பீக்கர் வந்து 8 ஓம்ஸ் யூஸ் பண்ணும். நான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே 24 யூஸ் பண்ணுவேன் 4191க்கு. ஸோ 24 வோல்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ், ஒரு பர் சேனல் 50 வாட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் வரைக்கும் ரீச் ஆகும். 50 வாட்ஸ்ங்கிறது சேஃப்டியான ஒரு இது, 4 ஓம்ஸுக்கு 50 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 24 யூஸ் பண்ணும்போது 72 வாட்ஸ் பக்கம் ரீச் ஆகும். ஸோ இது வந்து 72 ஒரு சேஃப்டியான ஐசி தான். இதில் இந்த சேனியோ டைப் ஐசி நல்லா ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்கு, அதனால மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறேன். பிளாக்கோ இல்லை ஓஎன்ஓ யூஸ் பண்ணுறதில்ல நான் சேனியோ டைப் ஐசி. இது பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்க, அப்புறம் 3 ஐசிக்கான போர்டு. ஸோ இந்த மாதிரி தான் செட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் ஆம்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ 3 எஸ்டிகே ஐசி, 5 சேனல் 6 சேனல் எடுத்துனா 3 எஸ்டிகே ஐசி யூஸ் பண்ணிக்கலாம். 4191 சேனியோ டைப் யூஸ் பண்ணுங்க, ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்குது. பெட்டாம்கோ டிடிஎஸ்டி ஐசி இருக்கோ, ஈக்குவலாக இருக்குது ஆடியோ கிளாரிட்டி. இது பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது நான் யூஸ் பண்ற மெத்தட்னு எடுத்துக்கிட்டா 7265 ஐசி யூஸ் பண்ணுவேன். ஸோ 7265 பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு 25 வாட்ஸ் வரும் ஃபஸ்ட்டு, 7265. அதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்டிகே 4191 யூஸ் பண்ணுவேன். 4191 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ் வரும். இந்த காம்பினேஷன் ரெடி பண்ணி போட்டிருப்பேன் நான், அதாவது 3 ஐசி போட்டு 6 சேனலுக்கு எடுத்திருப்பேன். 4191 இந்த மெத்தட் பார்த்துருப்பீங்க, 7265 ஐசி யூஸ் பண்ணியிருப்பீங்க, யூஸ் பண்ணது பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்தது இந்த கொஞ்சம் பவர் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணணும். 7294 இது வந்து ஷா கம்பெனியோட 7294 போர்டு. 7294 போர்டு நல்ல கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. 7294 பார்த்தீங்கன்னா என்னையை பொறுத்த வரையும் 24024 தான் கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா 32 வோல்ட் வரும் டிசியாக. 32 வோல்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த ஐசிக்கு. 4 ஓம்ஸ் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 ஓம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆடியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 ஓம்ஸ் அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 4 ஓம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால 24 தான் இது கொடுக்கணும். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சேனலுக்குன்னு எடுத்துக்கிட்டேன் 24 தான் கொடுப்பேன். 28 நிறைய பேர் கொடுக்குறாங்க, எனக்கு தெரிஞ்சு 28 வந்து இது கொஞ்சம் ஆபத்தானது தான். 8 ஓம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கன்ஃபார்மாக 28 கொடுக்கலாம், தப்பே கிடையாது. 4 ஓம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் சைட்ஸ் கிட்ட 4 ஓம்ஸ் தான் மேக்ஸிமம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. 4 ஓம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, 24 தான் கொடுக்கணும். 7294 ஐசிக்கு இது 7294 5 சேனல்கள் ஐசி. அடுத்தது தொசிபா டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபயர் சர்க்யூட்டு. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சக்தியோட போர்டு, இது 6 சேனல் போர்டு, இது 5 சேனல் போர்டு வரும். ஸோ இது 6 சேனல்கான சக்தியோட போர்டு. இந்த போர்டு நான் யூஸ் பண்ண வரையும் ஆடியோ கிளாரிட்டி சூப்பராக இருக்குது, ஒயரிங்கும் நல்ல மேட்ச் ஆகி சூப்பராக இருக்குது இந்த போர்டு. ஸோ அதனால மேக்ஸிமம் சக்தி போர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சக்தி போர்டு வந்து நல்ல கிளியரான போர்டு தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 5 2 1 9 4 அதே பேர் மேட்ச் தான். இது பார்த்தீங்கன்னா 10 லேஸ் ஹீட்சிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஷாவோட போர்டு, இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹீட்சிங் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதில் பார்த்தீங்கன்னா 10 லேப் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெண்டுமே 10 லேப். இது ஷாவோட போர்டு, இதில் பார்த்தீங்கன்னா 5 2 1 9 4 அதே பேர் தான் காம்பினேஷன். சர்க்கியூட் வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹெவியாக தெரியுது ஆனால் சர்க்கியூட் சிம்பிளாக இருக்குது. சர்க்கியூட் பார்த்தா சிம்பிளாக இருக்குது. 5 2 1 9 4 பேர் தான். இது 5 சேனலுக்கான போர்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இது டெஸ்ட் பண்ணலை. ஆல்ரெடி ஒரு போர்டு இதே மாதிரி பெட்டாம் போர்டு
பெரிய நல்ல கம்பெனி தான். அந்த கம்பெனி இது போல கிளியரன்ஸே வரல. இதுல போட்டு பாக்கல, போட்டு பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லும் ஆடியோ கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ இதை விட இது பார்க்க ஹெவியா இருந்தா இப்ப இது வாங்கியிருக்கேன். ஸோ இதை ஒரு செட்ல போட்டு பார்த்து உங்களுக்கு ரிசல்ட் சொல்றேன். ஷார்ப் போர்டு எந்த அளவுக்கு இருக்குது, ஃபிட்டாம் போர்டு சக்தி ஆல்ரெடி சூப்பரா தான் இருக்கு. ஹீட் சிங்கிங் கொஞ்சம் ஹெவியா இருக்கலாம், இது வாங்கியிருக்கேன். ஹீட் நல்லா இருந்தா தாங்கன்ட்டு. ஸோ இது இதோட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 7294 இதோட டெஸ்டும் பார்ப்போம். எஸ்டிகே 4191 அதோட டெஸ்ட் எல்லாமே ஒரு வீடியோல உங்களுக்காக போறேன். ஆடியோ டெஸ்ட் ஐசி சேஞ்ச் பண்ணா எந்த அளவுக்கு ஆடியோ டிஃபரன்ஸ் வருது அதையும் சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு அதையும் போடுறேன். அடுத்தது சப் ஆம்ப் போர்டு. சப் ஊபர் செக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா நாங்க என்ன போர்டு யூஸ் பண்றேன்னு சொல்லி இப்ப பாக்கலாம். இப்ப வந்து ஆம்பிளிஃபையர் போர்ட்ஸ் காமிச்சேன், 6 சேனல்கள் ஆம்ப் போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக காமிச்சேன். இதை வந்து க்ளோஸ் அப்ல உங்களுக்கு காமிச்சறேன். 7265 போர்டு வந்து இந்த போர்டு எல்லாம் போட்டு விட்டாச்சு, இனிமே வாங்கினாதான். 7294 இந்த மூணு போர்டு இருக்கு, அதை மட்டும் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எஸ்டிகே ஐசி சேஞ்சு டைப் ஐசி 4191 இதுக்கான மூணு ஐசி போர்டு. ஹீட் சிங்கு இது வந்து நாமளே தான் ஃபிட் பண்ணணும். ஹீட் சிங்கு ஏசி பேஸ்ட் போர்டு தான் ஃபிட் பண்ணணும். 4191 அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 7294 அஞ்சு ஐசி போட்ட போர்டு. 7294 இந்த போல் 7294 அஞ்சு ஐசி மேக்கில் சூப்பராக இருக்குது. 10 ஹீட் சிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 7294 ஆம்ப் போர்டு இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா தொசிபா ட்ராயோட ஆம்பிளிஃபையர் போர்டு. இது வந்து தொசிபா டிரான்சிஸ்டரோட மூலமாக ரெடி பண்ண ஆம்ப் போர்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சேனலுக்கு 100 வாட்ஸ் கன்ஃபார்மாக வரும். ரெண்டு டிரான்சிஸ்டர் வருதுன்னா 100 வாட்ஸ்னு கணக்கு. இதுவும் 100 வாட்ஸுக்கு பர் சேனல் தான். இதுவும் 100 வாட்ஸ் பர் சேனல் தான். இதுவும் 100 வாட்ஸ் பர் சேனல் தான். இது 50 வாட்ஸ் பர் சேனல். இது 50 வாட்ஸ் பர் சேனல். இது வந்து 50 வாட்ஸ் பர் சேனல் ஆம்பிளிஃபையர் போர்டு. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சப் ஆம்ப் போர்டு பார்க்க போறோம். சப் ஊபர் ஆம்பிளிஃபையர் போர்ட்ஸ் என்ன ஆம்பிளிஃபையர் நான் யூஸ் பண்ணுவேன். இது பாத்தீங்கன்னா குமார் போர்டு, குமாரோட டிரான்சிஸ்டர் போர்டு, எஸ்டிகே போர்டு தான் சொல்லுவாங்க. இது குமார் போர்டு. இது பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ போர்டு. இந்த போர்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு போர்டு போடலாம் நீங்க. இந்த மாதிரி மூணு போர்டு குமார் போர்டு போட்டு நம்ம வந்து ஒரு 5 சேனல் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணிருப்பேன், பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் குமாரோட ஸ்டீரியோ ஆம்ப் போர்டு. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணாலும் குமார் போர்டு ஆடியோ கிளாரிட்டியில சூப்பராக இருக்குது, கொஞ்சம் கூட நாய்ஸ் கிடையாது. குமார் அடுத்தது பார்த்தீங்கன்னா அசோக்கு, இந்த போர்டு ஆஸ்டோஸ்கோப்பெல்லாம் வச்சு செக் பண்ண வரையும் சூப்பராக கிளாரிட்டி. கிரவுண்ட் வச்சா என் ஹம்மிங் ப்ராப்ளம் கொஞ்சம் கூட வரல. இந்த அசோக் போர்டு மெயினாக அதனால தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த போர்டு இந்த மாதிரி மூணு போர்டு யூஸ் பண்ணி 5 சேனல் யூஸ் பண்ணிக்கலாம். குமார் ஒரு சேனல் போர்டு வருது, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு போர்டு யூஸ் பண்ணி 3 சேனல் போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 5 சேனலுக்கான லைன் ரெடி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும். இந்த போர்டோட இந்த மாதிரி யூஸ் பண்ணி ரேட் அதிகமாக வரும். ஸோ 5 சேனலுக்கு குமார் போர்டு 3 போர்டு யூஸ் பண்ணலாம், இல்லை அசோக் போர்டு 3 போர்டு யூஸ் பண்ணலாம். எஸ்டிகே போர்டில் 3 போர்டு யூஸ் பண்ணி 5 சேனலுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டோம், இப்போ வந்து 5 சேனலுக்கு எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது சப் ஊஃபருக்கான ஆம்ப் போர்டு, அதையே நான் இப்போ சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப் ஆம்ப் போர்டு என்ன சப் ஊஃபர் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம ஆம்பிளிஃபையர் போர்டு ரெடி பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் சப் ஊஃபர், ஒருத்தர் 10 இன்ச் சப் ஊஃபர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சப்புக்கான ஆம்ப் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த போர்டு, அதாவது பார்த்தீங்கன்னா அசோக் கம்பெனிக்கான சப்பு போர்டு. இது மோனோ போர்டு, இது வந்து விடிஎல் மோனோம்பாங்க. இப்போ 5200 தான் போட்டிருப்பாங்க ரெண்டுமே. இது வந்து எஸ்டிகே டைப் மோடு இருக்குது. ஸோ எஸ்டிகே டைப் ஈக்குவலான சர்க்யூட்டு. 100 வாட் பர் சேனல் வரும். ஒரு சேனல் 100 வாட்ஸ், 2 சேனல் 100 வாட்ஸ். பிரிட்ஜ் பண்ணால் உங்களுக்கு 200 வாட்ஸ் கிடைக்கும். நான் வந்து லோடு கூட செக் பண்ணும்போது 250 வாட்ஸ் வரைக்கும் வந்தது. ஆனால் 250 கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. 200 வந்து சேஃப்டியான அளவு. 200 வாட்ஸ் கண்டாமல் இதில் வந்து வரும். நான் பார்த்தீங்கன்னா மினிமம் 10 இன்ச் இந்த ரேட்டிங்கில் வந்து ஆரம்பிக்கிற ஆம்பிளிஃபையர் செய்கிறேன். 8 இன்ச்சுக்கு இப்போ செய்யறது இல்லை. 10 இன்ச் சப்வூஃபருக்கான ஆம்பிளிஃபையர் மட்டும் தான் ஸ்டார்டிங்கில் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ 10 இன்ச் எடுத்தால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதை 8 ஓம்ஸ் மேக்ஸிமம் சூஸ் பண்ண சொல்லுவேன். 8 ஓம்ஸுக்கு யூஸ் பண்ண சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டிகே மோடல், இது வந்து எஸ்டிகே டைப் மோடல்மாங்க. இது பிரிட்ஜ் பண்ணி மோனோ பண்ணியிருப்பாங்க. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 24 வாட்ஸ் யூஸ் பண்ணால் 200 வாட்ஸ் வரும். நான் மேக்ஸிமம் 24 தான் யூஸ் பண்ணுவேன் எல்லாத்துக்கும். இந்த மாதிரி பிரிட்ஜ் ஆம்ப் போர்டுக்கு 24 200 வாட்ஸ் வரும். ஸோ 200 வாட்ஸ் வரும் கன்ஃபார்மாக. ஒரு 10 இன்ச் சப்வூஃபர் போதும். 10 இன்ச் 150 வாட்ஸ் இந்த ரேட்டிங் தான் வரும். குமார் 4 ஃபிட் யூஸ் பண்ணுறாங்க. மினிமம் 32-35 வோல்ட் கொடுத்தா தான் நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும். நான் டெஸ்ட் பண்ண வரையும் 32-35 நல்ல ரிசல்ட் வருது. 28 கூடம் பார்த்தீங்கன்னா 28 வோல்ட் கொடுக்கும்போது 4 ஓம்ஸ் சப்புக்கு 160 வாட்ஸ் வருது. அதே பார்த்தீங்கன்னா 35 வோல்ட் கொடுக்கும்போது 250 வோல்ட் தொடுது. 32ங்கிறது அந்த போர்டுக்கு ஒரு கரெக்டான வோல்டேஜ். அதனால இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 32-32 வைண்டிங் பண்ணியிருக்கு. குமார் 4 ஃபைட்டுக்கு தான் வைண்டிங் பண்ணியிருக்காரு. 24 பார்த்தீங்கன்னா சைட் சேனல் தான் வைண்டிங் பண்ணியிருக்கு.
இப்ப குமார் 4 பிட் மோனோ வந்து யூஸ் பண்ற மாதிரி இருந்தா பிரிட்ஜ் பண்ற மாதிரி இருந்தா 28 யூஸ் பண்ணுவேன், பிரிட்ஜ் பண்ணாம இருந்தா 32 டு 35 யூஸ் பண்ணுவேன் நான். 28 0 28 ஏசி ஆல்டர்னேட்டிவ் கரண்டா யூஸ் பண்ணுவேன், அது டிசியா கன்வெர்ட் கொஞ்சம் அதிகமா வரும். சோ 28 வோல்ட் ஏசி யூஸ் பண்ணி ரெண்டு போர்டு போட்டு பிரிட்ஜ் பண்ணுவேன். அதே பாத்தீங்கன்னா குமார் மோனோ போர்டு போற ஒரே ஒரு போர்டு மட்டும் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா கன்ஃபார்மா ஒன்னு வந்து 35 வோல்ட்டும் சேனலுக்கு 24 வோல்ட் தான் யூஸ் பண்ணணும். அப்படிதான் பிரிக்கணும். ஒரே 28 வோல்ட்லயே குமார் மோனோ ஒரு லைனையும் இன்னும் அஞ்சு சேனல்கள் போர்டும் போட்டீங்கன்னா சப் ஃபார் ரிசல்ட் கம்மியா தான் இருக்கும். இந்த மாதிரி போர்டு ஆல்ரெடி பிடிஎல் கான்பிகரேஷன் வரதுனால 24 போர்டு பிடிஎல் பண்ணிடுவோம். இதுவும் நல்லா வாட்ச் எடுத்து வரும். 24 பிடிஎல் பண்ணும்போது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 300 வாட்ஸ் 300 வாட்ஸ் ஆரம்பிச்சுட்டான சப் அம்ப ரெடி பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி இப்ப நான் சொல்லிடுறேன். என்ன அம்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றேன். நிறைய பார்த்தா ஜேபிஎல் 1300 to 1500 இதுக்கெல்லாம் யூஸ் பண்ற சப் அம்ப போர்டு வேணும் அப்படின்னு நிறைய கேட்பாங்க. ஏன்னா ஜேபிஎல் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிம்பாங்க. சோ அவங்களுக்கான ஆம்பிளிஃபயர் போர்டு எப்படி ரெடி பண்றது அப்படின்னு இப்ப பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா 6 ஃபெட் அம்ப போர்டு 6 ஃபெட் ஒரு இதுல நான் ஆல்ரெடி சொன்ன கால்குலேஷன் தான். 2 ஃபெட் 100 வாட்ஸ், 4 ஃபெட் 200 வாட்ஸ், 6 ஃபெட் 300 வாட்ஸ். சோ இது 300 வாட்ஸ் வரும். ரவியில பாத்தீங்கன்னா இதே மாதிரி போர்டு. அதுக்கு அடுத்தது குமார், குமார்லயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 6 ஃபெட். சோ குமார் ரவி ரெண்டுலயுமே போர்டு இருக்கு 6 ஃபெட் அம்ப போர்டு. இந்த போர்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 300 வாட்ஸ் வரும். ஹெவியா தாங்கணுங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா 300 வாட்ஸ் லோடு தாங்கணுங்கிறதுக்காக டென்லி ஃபீச்சிங் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த குமார் போர்டு போடலாம். ஆனா இந்த குமார் போர்டு போட்டு 32 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்ம் போட்டீங்கன்னா கன்ஃபார்மா பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னதான் 200 வாட்ஸ் தான் வரும். சோ 32 0 32 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு இந்த குமார் போர்டோ இந்த ரவி போர்டோ போட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா பாத்தீங்கன்னா ஒரு 200 வாட்ஸ் அதுக்கான அவுட் புட் தான் வரும். அதுக்கு என்ன பண்ணுன்னா நான் வெளியில பண்ணிருக்கேன் பாருங்க 40 0 40 8 amps இந்த மாதிரி ஒரு வைண்டிங் பண்ணிக்கும். 40 0 40 8 amps 24 0 24 8 amps இந்த மாதிரி வைண்டிங் பண்ணி இதுல தான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வைண்டிங் பண்ணி தான் யூஸ் பண்ணி ஆகும். இது பாத்தீங்கன்னா ஒரு குமார் போர்டு பிளஸ் சைடு சேனலுக்கு 8 amps வைண்டிங் பண்ணிருக்கேன். எட்டு இந்த அடுத்து பார்த்தா சைடு சேனல் பாத்தீங்கன்னா இந்த போர்டு யூஸ் பண்ண போறேன். ஸோ குமார் போர்டும் இந்த போர்டு ஒரு ஆம்ப் யூஸ் பண்ண போறேன். அடுத்தது இன்னொரு ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ண போறேன். அது பாத்தீங்கன்னா 8 + 8 + 8 அதாவது 3 8 amps வைண்டிங் பண்ணிருக்க தொலைதான் 3 8 amps வைண்டிங் பண்ணி வரப்போகுது. அதுல பாத்தீங்கன்னா 2 8 amps பாத்தீங்கன்னா 40 0 40 2 8 amps ரெண்டுமே பாத்தீங்கன்னா குமார் 6 ஃபெட் ரெண்டு போர்டு யூஸ் பண்ணி 24 0 24 8 amps சொல்லியிருக்கேன். அது பாத்தீங்கன்னா 6 சேனல் யூஸ் பண்ண போறேன். சோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஒரு ஆம்ப் ரெடியாக போகுது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரவி போர்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பாத்தீங்கன்னா ரவி போர்டு யூஸ் பண்ணி ரவி போர்டோ இல்ல குமார் போர்டோ யூஸ் பண்ணி நீங்க 300 வாட்ஸ்க்கான ஆம்ப் ரெடி பண்ணிக்கலாம். ஆனா இந்த போர்டு யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க 8 ஓம்ஸ் போட்டீங்கன்னா ரிசல்ட் வராது. காரணம் என்னன்னா 300 வாட்ஸ் ஆரம்பிச்சுங்கிறது 4 ஓம்ஸ்க்கு தான் வரும். அதுவும் பாத்தீங்கன்னா 40 வோல்ட் கொடுக்கணும். 40 வோல்ட் கொடுத்தாலும் 300 வாட்ஸ் ஆரம்பிச்ச 4 ஓம்ஸ்க்கு வரும். 40 வோல்ட் 8 ஆம்ப்ஸ் மினிமம் கொடுக்கணும். 40 8 ஆம்ப்ஸ் மினிமம் கொடுத்தாதான் 300 வாட் ஆரம்பிச்சு 4 ஓம்ஸ் லோடு வரும். அதனால இது வந்து 40 வோல்ட் 8 ஆம்ப்ஸ் வைண்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜேபி சப்போர்ட் பண்ணுறதுனால பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா 4 ஓம்ஸ் தான் போட முடியும். 8 ஓம்ஸ் போட்டீங்கன்னா கன்ஃபார்மாக இது வந்து பேஸ் 150 வாட்ஸ் தான் வரும். பாதியாக குறைஞ்சிரும் 8 ஓம்ஸ் யூஸ் பண்ணும்போது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிகே மோடு பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸ் வரும். இதெல்லாம் 8 ஓம்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும். 8 ஓம்ஸ்க்கு 200 வாட்ஸ் வரும். இதே பார்த்தீங்கன்னா குமார் போர்டு 4 ஃபெட் போட்டீங்கன்னா 24 வோல்ட் கொடுத்தீங்கன்னா 100 வாட்ஸ் தான் வரும். ஏன்னா அதுவும் 4 ஃபெட் தான். ஆனால் அதுக்கு வோல்ட் அதிகமாக கொடுக்கணும். 35 வோல்ட் வரையும் கொடுக்கணும். அதுக்கு 32 to 35 கொடுத்தீங்கன்னா அந்த 4 ஃபெட் நல்லாயிருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 28 அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா தாங்காது. எனக்கு தெரிஞ்சு 8 ஓம்ஸாக இருந்தால் 28 வோல்ட்டும் 4 ஓம்ஸாக இருந்தால் 22 இல்லை 24 அவ்வளோதான் கொடுக்கணும். நான் பார்த்தீங்கன்னா 24 மேலே கொடுக்குறதே கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்னோட கஸ்டமர்ஸ் 8 ஓம்ஸ் யூஸ் பண்ணாங்க 4 ஓம்ஸ் யூஸ் பண்ணாலும் எனக்கு தெரியாது. நான் கேட்பேன். இருந்தாலும் 4 ஓம்ஸ் கூட யூஸ் பண்ணுறாங்க நிறைய கஸ்டமர், ரிசல்ட் சூப்பராக இருந்தாங்க. ஈவன் ஜேபிஎலுக்கே போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, ரிசல்ட் சூப்பராக இருந்துருக்காங்க. 200 வாட்ஸ் வரதுனால நல்லாவே இருக்கும் ரிசல்ட் இருக்கட்டும் ஜேபிஎல் கூட. இன்னொரு விஷயம் என்னன்னா வாட்ஸுங்கிறது பர்ஃபெக்டாக கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஆடியோ பொறுத்தவரையும் ரேட்டுக்கு அந்த மாதிரி செட்டு செய்ய முடியும். காரணம் என்னன்னா அதிக ரேட்டில் செட்டு செய்ய முடியாது. ஏன்னா பர்ஃபெக்டாக கால்குலேஷன் பண்ணி ஒரு சேனலுக்கு 100 வாட்ஸ் ஸோ 500 வாட்ஸ் ஆம்புக்கு 500 வாட்ஸ் வேணும், சப்வூஃபருக்கு வந்து 300 வாட்ஸ் ஸோ 800 வாட்ஸ் செட்டு செய்யணும். டிரான்ஸ்ஃபார்மருமே இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வரும், அதுக்காக காஸ்ட் அதிகமாகும், அது போகிற கெப்பாசிட்டி அதிகமாகும். ஸோ இப்படி எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருந்தால் செட்டோட ரேட் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக ரெடி ஓரளவுக்கு நீட்டாக ஒரு பர்ஃபெக்டான கால்குலேஷன் பண்ணி வீட்டுக்கு எந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும்
சப்பு ரிசல்ட் கிளீனா வரும், டைட் சேனல் நல்லா இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். சப்பு ரிசல்ட் நல்லா இருக்கிற மாதிரி தான் டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் பண்ணிருப்போம். சேனலுக்கு ரிசல்ட் நல்லா வர மாதிரி வைண்டிங் பண்ணிருப்போம். ஏன்னா காஸ்ட் வந்து செய்ய முடியாது. இப்ப 6500 8500 இந்த மாதிரி ரேட்ல செய்யும் போது, இத்தனை பொருள் போட்டு செய்யும் போது எல்லாமே பர்ஃபெக்டா செய்யும் தான். எல்லாத்திலையும் பொருள் பர்ஃபெக்டா கால்குலேட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே போட மாதிரி இருக்கும். கன்ஃபார்ம் ரேட் வந்து அந்த ரேட்டு கூட செய்ய முடியாது. ரேட்டுக்கு செய்யறதுனால முன்னளவுக்கு நல்ல பொருளை போட்டு ஓரளவுக்கு பவர் கொடுத்து செய்யறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் அடுத்தது ரெடி பண்ணிட்டு இந்த வாரத்துல முடிக்க வேண்டிய ஆம்பிளிஃபையர் போர்ட்ஸ். சோ இப்ப நீங்க பார்த்தாதான் இதுல பாக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஷா போர்டு யூஸ் பண்ணிருக்கேன், 10 ஃபீட் போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா குமார் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன், பிடிஎல் பண்ணி போட்டிருப்பேன், அடியில் பிடிஎல் சர்க்யூட் ரன் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும் டொராடல் 24024 10 ஆம்ஸ் டொராடல் ட்ரான்ஸ்ஃபார்மர் M300 மாடல் தான் இது. பாருங்க ரன்னிங் தான் இருக்குது. ஸோ இதில் ஒக்கம் முடிஞ்சிருச்சு, பாட்டு பாடிட்டு இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டிங்கு இதில் தான் ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணி வீடியோ எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த செட்டில் தான் பாடிட்டு இருக்குது, ஹம்மிங் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. அடுத்து இந்த செட்டு ஒயரிங் ஆரம்பிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா சக்தி போர்டு போட்டிருப்பேன், ரவி போர்டு போட்டிருப்பேன், 48 ஐட்டாம்ஸ் 24 ஐட்டாம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10,000 மைக்ரோஃபாட் 100 வோல்ட்டும் 10,000 மைக்ரோஃபாட் 50 வோல்ட்டும் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த செட்டு வந்து நெக்ஸ்ட் வீக்கு உங்களுக்கு டெமோ போடுறேன். இந்த செட்டு இது பார்த்தீங்கன்னா அக்கலிக் கேபினட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 24 10 ஆம் டிரான்ஸ்ஃபார்மரு, சக்தி போர்டு, அப்புறம் பார்த்து ஸ்டிக்கே மோட்டுலு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த போர்டு 5 போர்டு வாங்கினா 3 போர்டு கம்ப்ளைண்ட்டு. ஸோ எல்லாம் ரெடி பண்ணி போட்டிருக்குது. இந்த போர்டே ஃபால்ட் ரெடி பண்ண வீடியோ எடுத்திருக்கேன், அதை போகிறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஹம்மிங் ப்ராப்ளம் ஃபுல்லாக வந்துருச்சு. அதாவது ப்ராப்ளம் என்னென்னா டொராடல் டிரான்ஸ்ஃபார்மர் தான் இந்த கேபினெட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேஸபிளுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப பக்கத்தில் வரதுனால வந்து ஹம்மிங் ப்ராப்ளம் ஃபுல்லாக இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்து ஆல்ரெடி முடித்தாலும் திரும்பி பிரித்து எடுத்தாச்சு. டிரான்ஸ்ஃபார்மரை பிரிச்சுட்டு திரும்பி இஎன்ஐ போட்டு செக் பண்ணி கொஞ்சம் பண்ணிட்டுருக்கேன். 6 சேனல் போட முடியுது. 6 சேனல் தூக்கிட்டு 5 சேனல் போட்டு இந்த ஸ்பீக்கர் பொர்ஷன் தூக்கி இந்த பக்கம் போட்டு டொராடல் டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது இந்த ஆம்பிளிஃபையர் செஞ்ச மாதிரி டொராடல் ரிவேஸில் கொண்டு வந்து கொஞ்சம் ஒர்க்கு நிறையா இருக்குது. திரும்பி பிரித்து ஒயரிங் செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா 6 சேனல்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா லென்த் இவ்வளோ தூரம் அதனால டொராடல் டிரான்ஸ்ஃபார்மர் உள்ளே கொண்டு போக முடியல. டிரான்ஸ்ஃபார்மர் இந்த பக்கம் வரதுனால ஃபுல்லாக ஹம்மிங் வருது. இஎன்டையில் ஒர்க் பண்ண மாதிரி டொராடல் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா இஎன்டைக்கு இந்த இடத்துல வச்சா கன்ஃபார்மாக ஹம்மிங் வராது, ஆனால் டொராடல் அந்த இடத்துல வச்சா ஹம்மிங் வருது. பார்த்தீங்கன்னா தெரியும் அதே இஎன்டி இந்த இடத்துல வைக்கும்போது எந்த ப்ராப்ளம் இருக்கிறதில்ல. இந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். அதே ஐடியா அது பண்ணேன், ஆனால் அந்த ப்ராப்ளம் அதெல்லாம் ஹம்மிங் ப்ராப்ளம் இருக்குது. இது ஃபுல்லாக அக்கர்லிக் பேனல். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி ஸ்டிப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வியூ மீட்டராக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன், வியூ மீட்ரு. ஸோ இவ்வளோ தான் ஒர்க் எல்லாம். இப்போ தான் 7 to 9 7. இது ஒரு ஆம்பிளிஃபையர் ஆர்டர் இருக்குது, இதையும் போடுறேன் உங்களுக்கு. ஸோ நிறையா ஒர்க் இருக்குது, கம்ப்ளீட் ஒன்றுனா கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கேன். அப்கமிங் வீடியோவில் இதெல்லாம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்குது அனுப்புறதுக்காக.